எவ்விதமான காரணங்களுமின்றி தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பது தன்னுடைய அடிப்படை உரிமையை மீறும் செயலாகும் என தெரிவித்து மேல் மாகாண சபையின் முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அவரது சட்டத்தரணியான கௌரி சங்கர் தவராசாவினால் இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. தடுப்பு காவலிலிருந்து தன்னை விடுவிக்க கட்டளையிடுமாறு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கட்டளையை சட்ட மாதிபர், போலீஸ் மாதிபர், ரகசிய போலீஸ் பணிப்பாளர் நிசாந்த டிசோய்சா, அதன் பிரதான போலீஸ் பரிசோதகர் ஜெயந்த பயாகல, மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசகர், அவ்வமைச்சர் செயலாளர் ஓய்வுபெற்ற மேஜர் ஜெனரல் ஜெகத் அல்விஸ் ஆகியோருக்கே பிறப்பிக்குமாறு அம்மனுவில் கோரப்பட்டுள்ளது. இதேவேளை மேலே குறிப்பிடப்பட்டவர்களே பிரதிவாதிகளாகவும் அம்மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளனர்.